அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வீடு கட்டும்போது தரமான செங்கலானு பார்க்குறதுக்கு ஒரு வீடியோவும் நல்ல சிமெண்ட்டானு பார்க்குறத பற்றி ஒரு வீடியோவும் நம்ம காணி நிலம் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அதுக்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி கம்பி வாங்கிறதுக்கு முன்னால் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே ஆர்சிசின்னு சொல்கிற ரெயின்ஃபோஸ்ட்டு சிமெண்ட் காங்க்ரீட்டில் காங்கிரீட்டுங்கிறது அழுத்தத்தை தாங்குகிற கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்தை தரும் இழுவையை தாங்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கம்பிகள் தரும் இதுதான் ஸ்லாப் பீம் இதையெல்லாம் வளைய விடாமல் தடுக்கிறதுக்கான வலிமையை காங்கிரீட்டுக்கு தருது ஆரம்ப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காங்கிரீட்டில் பிளைன் கம்பிகளை தான் பயன்படுத்தினாங்க அதுக்கு பிறகு முறுக்கு கம்பின்னு சொல்கிற சிடிடி அதாவது கோல்டு ட்விஸ்டட் டிஃபார்ம்டு பார்ஸை பயன்படுத்தினாங்க இந்த கம்பிகளில் உள்ள ரிப்ஸு அதாவது முறுக்குகள் காங்கிரீட்டோட நல்லா சேர்ந்துக்கிற பைண்டிங் ப்ராப்பர்ட்டியே கொடுக்கும் இப்போ புது டெக்னாலஜியில் தயாரிக்கிற தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட்னு சொல்கிற டிஎம்டி கம்பிகள் வந்துகிட்டு இருக்குது சிடிடி கம்பிகளை இரும்ப உருக்கி ஊற்றி கோல்டு பெட்டுன்னு சொல்கிற மிஷினில் குளிர வச்சு அதுக்கு பிறகு முறுக்குவாங்க ஆனால் டிஎம்டி கம்பிகளில் சூடாக இருக்கும்போதே முறுக்குகளை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு குளிர வைப்பாங்க இதனால் கம்பியோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அதே நேரம் கம்பியோட டக்டிலிட்டின்னு சொல்கிற வளையிறத்தன்மை குறையும் சரி இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன கம்பிகள் கிடைக்குது அதோட தரம் என்னங்கிறத பார்ப்போம் ஆரம்பத்தில் இந்த டிஎம்டி பாரில் எஃப்இ ஃபோர் ஃபிஃப்டின் கம்பிகள் தான் வந்துகிட்டு இருந்தது இப்போ சமீபமாக எஃப்இ ஃபோர் ஃபிஃப்டின் கம்பி தயாரிப்பை நிறுத்திட்டாங்க இப்போ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் டி எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டிங்கிற கிரேடுகளில் கம்பிகள் வருது இதில் எஃப்இங்கிறது இரும்போட தனிமை பெயரான ஃபெரஸ்ங்கிறதோட முதல் எழுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது கம்பியோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும் அப்போ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரடை விட எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டியோட பலம் அதிகம்னு தெரிஞ்சுக்கலாம் இதனால் என்ன நன்மைன்னா கம்பியோட எண்ணிக்கையை நம்ம குறைச்சி பயன்படுத்தலாம் டிங்கிற எழுத்து டக்டிலிட்டியே குறிக்குது அதாவது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடை விட ஃபைவ் ஹண்ட்ரட் டிங்கிறதோட வளையறத்தன்மை அதிகமாக இருக்கும் கம்பிகள் சாதாரணமாக மார்க்கெட்டில் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென்னு டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி டூ எம்எம் டயாமீட்டர் அளவுகளில் கிடைக்குது நீளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பிகளுமே பன்னெண்டு மீட்டர் அதாவது நாற்பது அடி நீளத்தில் மடக்கி தான் வரும் சில பெரிய வேலைகளுக்கு மடக்காமல் முழு நீளத்தில் கொடுப்பாங்க சரி தரமான கம்பியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்ப்போமா இப்போ வர்ற பெரும்பாலான கம்பிகள் ஐஎஸ்ஐ தரத்தோடு தான் வருது அதனால் ஒவ்வொரு கம்பியிலையும் கம்பெனியோட பேர் ஐஎஸ்ஐ முத்திரை கம்பியோட கிரேடை பதிச்சிருக்கணும் ரிப்ஸுன்னு சொல்கிற முறுக்கு வளைவுகள் ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும் அது மாதிரி தொண்ணூறு டிகிரிக்கு அரை உளைவாக உழைக்கும் போதும் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு முழு வளைவாக உழைக்கும் போதும் கம்பி விரிசல் விடாமல் இருக்கணும் இது போக மூலப்பொருள் பில்லட்டுன்னு சொல்கிற புது இரும்பாக இருக்கணும் தயாரிப்பு முறை ஸ்பெசிஃபிகேஷன் பற்றின விவரங்கள் லேபில் டெஸ்ட் பண்ண டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் கம்பி வாங்குற டீலர்ட்டை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி பார்த்தீங்கன்னா கம்பியோட தரத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கு மேலே தெளிவு வேணும்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் யூடிஎம்னு சொல்கிற யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் மூலமாக டெஸ்ட் பண்ணி சர்ட்டிஃபிகேட் வாங்கி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் அப்படி இருந்தால் வேறு என்ன சொல்ல போகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா